ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை மாதத்தில் நாம் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வர விரதம் அப்படின்னா என்ன அந்த விரதத்தை எவ்வாறு இருக்கணும் அதற்கான சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க பொதுவாக உமா மகேஸ்வர விரதம் அப்படின்னு சொன்னா ஆவணி மாத பௌர்ணமி அப்படி இல்லைன்னா புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்று இந்த உமா மகேஸ்வர விரதம் அப்படிங்கிறது இருப்பாங்க ஆனா இப்போ வந்து இந்த கார்த்திகை மாதத்துல உமா மகேஸ்வர விரதம் அப்படிங்கிறத பத்தி நாம சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த விரதத்தை எல்லா மாதத்துலேயும் இருக்கலாமா இந்த விரதத்திற்கான சிறப்பு என்ன இதை எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருந்த காரணத்தினால இன்றைக்கு இந்த பதிவில் இந்த உமா மகேஸ்வர விரதம் அப்படின்னா என்ன எந்தெந்த மாதங்களில் நாம் இந்த விரதங்களை அனுஷ்டிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு உங்களோட நான் பேச இருக்கிறேன் இந்த உமா மகேஸ்வர விரதம் அப்படிங்கிறது பதினாறு ஆண்டுகள் தொடர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு விரதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இதை எப்படி இருக்கணும் அப்படின்னா புரட்டாசி மாத பௌர்ணமி அன்று முழு விரதமாக உபவாசமாக இருந்து இந்த விரதத்தை துவங்கணும் அப்போ ஒரு உமா மகேஸ்வரரின் ஒரு விக்கிரகம் அதாவது அம்பாளும் சிவபெருமானும் சேர்ந்து இருப்பது போன்ற ஒரு விக்கிரகம் வாங்கி வீட்டில் வச்சு நாம பூஜை செய்ய ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த புரட்டாசி பௌர்ணமிக்கு இந்த பூஜையை செய்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த விக்கிரகத்தை கொண்டு போய் ஏதாவது ஒரு சிவன் கோவில்ல கொடுத்துட்டு வரணும் இந்த விரதம் இருக்கக்கூடிய காலத்துல அன்னதானத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வழக்கத்தை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்ப பல பேருக்கு பிரச்சனை என்னன்னா பதினாறு ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு விரதத்தை நம்மால் பூர்த்தி செய்ய இயலுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதற்கு பிறகு அதை கொண்டு ஒரு சிவன் கோவிலில் கொடுக்கணும்னா அந்த பதினாறு ஆண்டுகள் இந்த விக்கிரகத்தை எங்களால் வச்சு பாதுகாக்க முடியல இதை நடுப்புற நிறைய இடங்கள்ல வந்து நிறைய மாற்றங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதனால இந்த விரதம் இருக்கும் போது நடுப்புற எப்படி நின்று போயிடுது இது எங்களுக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கு பிரச்சனையா இருக்கு இதை எப்படி சரி செய்வது அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க இந்த உமா மகேஸ்வர விரதம் அப்படிங்கிறது எதற்காக கணவன் மனைவியினுடைய ஒற்றுமைக்காக இந்த கணவன் மனைவியினுடைய ஒற்றுமைக்காக நாம் இருக்கக்கூடிய இந்த விரதம் அப்படிங்கிறதை சார்ந்தே ஒவ்வொரு மாதமும் பல விரதங்கள் நம்முடைய பெரியோர்களால சொல்லப்பட்டிருக்கு எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த நாளில் நாம் விரதம் இருந்தால் அது உமாமகேஸ்வர விரதமாகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு அதை பத்தி நம்ம முதல்ல பார்ப்போம் சித்திரை மாதத்துல வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி வைகாசி மாதத்துல விசாக திருநாள் ஆனில சாவித்ரி விரதம் ஆடி மாதத்துல கோபத்ம விரதம் ஆவணி அவிட்டத்து அன்னைக்கு இருக்கக்கூடிய விரதம் புரட்டாசி மாதத்துல இதற்கு பெயர் உமா மகேஸ்வர விரதம் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று இருக்கக்கூடிய விரதம் கார்த்திகை தீப திருநாள் அல்லது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல இருக்கக்கூடிய விரதம் மார்கழி மாதத்துல இருக்கக்கூடிய திருவாதிரை தை மாதத்துல பூச நட்சத்திரத்தின் அன்று தை பூச திருநாள் அன்று இருக்கக்கூடிய விரதம் மாசி மக நட்சத்திரத்தின் அன்று இருக்கக்கூடிய விரதம் பங்குனி உத்திரத்தின் அன்று இருக்கக்கூடிய விரதம் ஆக தமிழ் மாதம் பன்னிரண்டிலேயும் இந்த நாட்கள்ல இப்போ ஒவ்வொரு நாளும் நான் சொன்னேன் இதுல சில நாட்கள் நமக்கு ரொம்ப பிரபலமா தெரியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தை மாதத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்றைக்கு விரதம் இருப்பது மாசி மாதத்துல வரக்கூடிய நட்சத்திரம் அன்றைக்கு மாங்கல்ய விரதம் இருப்பது அதே போல மார்கழியில வர திருவாதிரைக்கு மாங்கல்ய நோம்பு அப்படின்னே பேருண்டு இது போல தமிழ் மாதங்கள் பன்னிரண்டிலேயும் இந்தந்த நாட்கள்ல விரதம் இருந்தால் அது கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும் அது இந்த மகேஸ்வர விரதத்தினுடைய பலனை நமக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில மாதங்கள்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு அமையாது இப்போ புரட்டாசி பௌர்ணமிக்கு இருக்கணும்னா அன்னைக்கு அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு அமையல அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மாதத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஐப்பசியில முடியலையா கார்த்திகை கார்த்திகையில முடியலிய அம்மார்கழி இப்படி ஒவ்வொரு தமிழ் மாதத்திலேயும் இந்த விரதத்துக்கான ஒரு நாள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இவ்வளவு காலத்திலேயும் நம்மளுக்கு எது சௌகரியமாக இருக்குதோ அதில் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதி விசேஷமான பல்லனை தரக்கூடியது புரட்டாசி பௌர்ணமி அப்படின்னு நாம துவங்கி சிலர் வந்து அதுல துவங்கினோம் ஆனா ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கு இதை இருக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க தாராளமாக நாம் இருக்கலாம் அதுல வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல விசேஷமாக இந்த விரதத்தை நம்மால் கடைப்பிடிக்க முடிந்தால் அது கூடுதலான பலனை நமக்கு பெற்றுத்தரும் சரி அப்படி என்ன சிறப்பு இந்த மகேஸ்வர விரதத்துல இப்ப என்னைக்கு இருக்கலாம் அப்படிங்கிற நாட்களை பற்றிய தகவல்களை நம்ம பார்த்தோம் இந்த விரதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாமா துருவாசக மகரிஷியினுடைய சாபத்தினால மகாலட்சுமியை மகாவிஷ்ணு பிரிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது மீண்டும் அவர்கள் இருவரும் இணைந்தது இந்த மகேஸ்வர விரதத்தினுடைய பல நாள் அதனாலதான் இந்த மகேஸ்வர விரதம் அப்படிங்கிறது தம்பதிகளினுடைய ஒற்றுமைக்காக குறிப்பாக பிரிந்து வாழ்கின்ற கணவன் மனைவியினுடைய ஒற்றுமைக்காக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் இதுல நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க ஆண்கள் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் பெண்கள் இருக்கலாமா அவங்களும் இருக்கணும் ஏன்னா கணவனை அவர்கள் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்ற பெண்கள் பிரிந்து வாழ்கிறோங்க ஆனால் எங்களுக்கு சேரணும்னு ஆசை இருக்கு என் கணவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா கூட இந்த விரதம் இருந்தால் கண்டிப்பாக கணவரின் மனது மாறும் மனைவியினுடைய மனதும் மாறும் அதனால கணவன் மனைவி இருக்கலாம் என்னுடைய மகளுக்காக நான் இருக்கலாமா மருமகளுக்காக நான் இருக்கலாமா இப்படி பெரியவங்களும் நிறைய பேர் கேட்குறீங்க இருக்கலாம் அவங்க ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு நாமும் வேண்டிக் கொண்டு இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் இப்ப தனியா இருக்கக்கூடிய சில ஆண்கள் வந்து கேட்குறாங்க எங்களுக்கு சேரணும்னு விருப்பம் இருக்கு ஆனால் எங்களுடைய மனைவி வீட்டில் அதுக்கு ஒத்துக்கிறது கிடையாது மனைவிக்கு கூட விருப்பம் இருக்கு அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் தனியாக தான் இருக்கோம் பூஜையெல்லாம் செய்யணும்னா இந்த மாதிரி நிறைய அதாவது பூஜைக்குன்னு நிறைய விதிமுறைகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் செய்து எங்கள செய்ய முடியாதே அப்படினே இது ஒரு கஷ்டமான பூஜை கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த பூஜையை நாம் செய்து கொள்ள முடியும் இந்த விரதம் எப்படி இருக்கணும்இதனுடைய சிறப்புகள் என்ன இந்த நாட்களை பத்தி எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் விரதம் இருக்கக்கூடிய முறை என்ன என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கறத பத்தி அடுத்து பார்க்கலாம் இந்த விரதத்தை இப்போ நடந்து கொண்டு கூடிய கார்த்திகை மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையில நாம ஆரம்பிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில எப்படி ஆரம்பிக்கிறது முதல் நாளே வீடெல்லாம் நல்லா கழுவி மெழுகி தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை என்று காலையில உமா மகேஸ்வரரை நீங்கள் விக்கிரகமாக வைத்திருந்தால் அப்படி இல்லைன்னா திருவுருவ படமாக சுவாமியும் அம்பாலும் சேர்ந்து இருக்கணும் நிறைய வீட்டுல சுவாமி அம்பாலும் சேர்ந்த மாதிரி இல்லைங்க சுவாமி தனியா இருக்கிறாரு அம்பாள் தனியா இருக்கிறாரு அப்படின்னு இதை ரெண்டையும் சேர்த்து வைக்கலாமான்னு கேக்குறீங்க அந்த மாதிரி வைக்க கூடாது சுவாமியும் அம்பாளும் இணைந்து இருக்கிற ஒரே படமாக இருந்தால் அந்த படத்தை வச்சுக்கோங்க இல்ல உமா மகேஸ்வரர் விக்கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விக்கிரகத்தை வச்சுக்கோங்க இது ரெண்டுமே எங்க கிட்ட கிடையாது அப்படின்னா நீங்க ஒரு விளக்கேற்றி வைத்து அந்த விளக்கில் உமா மகேஸ்வரரை நாம வந்து நினைத்து கொண்டு வழிபாடு பண்ணிட்டு இந்த அற்புதமான விரதத்தை நாம துவங்கிக் கொள்ளலாம் இப்ப படம் இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஒரு மனை எடுத்து அதுல சிவப்பு துணி விரிச்சுக்கோங்க சிவப்பு துணிக்கு மேல அந்த துணி விரிச்சதுக்கு மேல அந்த படமோ விக்கிரகமோ என்ன வச்சிருக்கீங்களோ அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு உமா மகேஸ்வர சுவாமிக்கு நாம் அன்றைக்கு அணிவிக்கக்கூடியது கூடியது வில்வ மாலை நாம அணிவிக்கணும் வில்வம் வாங்கிட்டு வந்து அதை கட்டி மாலையாக்கி சுவாமிக்கு அதை போட்டுட்டு இப்போ நீங்க தீபம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த விளக்குக்கே நீங்க வில்வம் வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது வில்வத்தை வச்சுட்டு சுவாமிக்கு அன்னைக்கு நம்மளால் என்ன நைவேத்தியம் வைக்க முடியுமோ நைவேத்தியம்னாலே இப்ப பெண்களாக இருந்தாங்கன்னா நிறைய செஞ்சுருவாங்க ஆண்கள் தனியா இருந்தா செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால அதிரசம் வாய்ப்பிருந்தா கடையில் வாங்கி வைக்க முடிஞ்சா ஆண்கள் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னு சொன்னா கல்கண்டு கூட நீங்க வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கலாம் ஆண்கள் அதை பத்தி கவலைப்படாதீங்க யோசிக்காதீங்க இப்போ பெண்கள் வந்து வீட்லயும் அதிரசம் செய்ய முடிஞ்சா செஞ்சுக்கோங்க இந்த விரதத்துக்கு அதிரச நைவேத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அதிரசம் வைக்கலாம் பால் வந்து நல்லா காய்ச்சி அதுல வந்து நாட்டு சக்கரை போட்டு அதை வைக்கலாம் கல்கண்டு வைக்கலாம் இவ்வளவு நைவேத்தியம் இருந்தா போதும் எளிமையான விரதம் தான் தான் ரொம்ப பெரிய விரத முறை மாதிரி தெரியும் ஆனா ரொம்ப ரொம்ப எளிமையானது ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு ஊதுபத்தி இவ்வளவுதான் வேற பொருட்கள் இதில் ஒண்ணு நிறைய தேவை கிடையாது வச்சுட்டு சுவாமிக்கு முன்னாடி மனமாற உள்ளம் உருகி நாம நம்முடைய பிரார்த்தனைய தெரிவிக்கணும் இப்ப வெளிநாட்டுல இருக்கக்கூடிய எங்களுக்கு வந்து கிடைக்கலமா அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க நான் எப்பவுமே சொல்லுவேன் பூஜைக்கு அப்படின்னு வில்வம் காய்ந்திருந்தாலும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால வில்வம் கிடைக்கும் போது வாங்கி காய வச்சு அதை வந்து நீங்க ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு வச்சுக்கோங்க எப்ப வேணாலும் அதை நாம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படியும் எங்களுக்கு கிடைக்கலன்னா வெள்ளியில வில்வை இதழ்கள் அப்படிங்கிறது கிடைக்குது அதை வாங்கி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதை வாழ்நாள் முழுக்க நம்ம அர்ச்சனை செய்து கொள்ளலாம் அதனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த முறையை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி சாமி கும்பிட உட்காரும்போது ஒரு சிவப்பு நிற சரடு ஒன்று சிவப்பு கயிறு சிவப்பு கயிறு ஒன்று சுவாமி முன்னாடி சுவாமி பாதத்துல வச்சிருங்க இந்த பூஜை எல்லாம் நிறைவு செய்யும் போது என்ன பாராயணம் பண்ணணும் என்ன படிக்கணும் அன்றைக்கு படிப்பதற்கு உரிய விஷயங்கள் ரெண்டு ஒன்று சிவபுராணம் கண்டிப்பாக பாராயணம் பண்ணனும் அது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் அது உங்களுக்கு நான் கொடுக்கறேன் அடுத்ததாக மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எனில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல் அகுதரும் கழுமலர் நகர் பெண்ணில் ஆளுடும் பெருந்தகை இருந்ததே இந்த அழகான பாடலை திருஞான சம்பந்த சுவாமிகள் நமக்கு அருளிச் செய்தார் இது முதல் பாட்டு இன்னும் இதை தொடர்ந்து நமக்கு பதினோரு பாடல்கள் இருக்கு இந்த ஒரு பாட்டாவது கண்டிப்பாக படிக்கணும் நேரம் இருக்குங்கிறவங்க பதினோரு பாடலையும் படித்து கொள்ளலாம் அந்த பாடல்களையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிகங்களை பாராயணம் செய்து என்னுடைய கணவரோடு என்னுடைய மனைவியோடு நான் இணைந்து எங்களுடைய இல்லற வாழ்க்கை அமையணும் அப்படின்னு உள்ள முருகி சுவாமி அம்பாளை பிரார்த்தனை செய்து தீபதூப தூப ஆராதனை காட்டி நைவேத்தியம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வழிபாட்டை நிறைவு பண்ணிடணும் நிறைவு செய்த பிறகு இந்த சரடு வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த சரடை கைகளில் கட்டிக்கொள்ள வேண்டும் ஆண்களாக இருந்தால் வலது கையிலேயும் பெண்களாக இருந்தால் இடது கையிலேயும் கட்டிக்கணும் அதே மாதிரி இலங்கை மக்கள் இந்த சரடை வந்து புஜத்தில் கட்டிக்கிற வழக்கம் உண்டு வட இந்தியர்களில் கூட சில பேருக்கு அதை வந்து இந்த புஜங்களில் கட்டி கொள்ளக்கூடிய வழக்கம் உண்டு அந்த வழக்கம் இருக்கிறவங்க அதை வந்து நீங்கள் உங்களுடைய புஜங்கள் ஆண்கள் பெண்கள் அது பிரச்சனையே கிடையாது யார் வேணாலும் அதை வந்து கட்டிக்கலாம் சிவப்பு நிற கயிறு இதை எப்ப அவுக்கணும்னு கேட்பீங்க இது அப்படியே கையிலே இருக்கலாம் ஒண்ணும் தப்பில்ல ஒரு வாரம் கழிச்சு தானே அவுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை நாம எடுத்து போட்டலாம் இவ்வளவுதான் எளிமையான முறையில நாம் இருக்கக்கூடிய ஒரு அழகான வழிபாடு இந்த உமா மகேஸ்வர விரதம் அப்படிங்கிற இந்த விரதம் சரி விரதம்னு சொன்னீங்களேமா வழிபாடு பண்றதை மட்டும் சொன்னீங்களே பட்னியா இருக்கணுமான்னு கேட்டா முடிந்தவர்கள் உபவாசமாக இருப்பது மிக மிக நல்லது காலையில நாம இந்த பூஜையை செய்தோம் அப்படின்னா அன்று முழுக்க உபவாசமாக இருக்கணும் மதியம் கண்டிப்பாக அன்னதானம் செய்யணும் காலையில எங்களால இந்த பூஜை செய்ய முடியல அப்படிங்கிறவங்க காலையில இருந்து உபவாசத்தை எடுத்துக்கிட்டு மதியம் அன்னதானம் பண்ணிட்டு மாலையில இந்த பூஜையை செய்த பிறகு நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம் ஆக விரதம் இருப்பது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து பூஜை என்பது காலையும் செய்யலாம் மாலையிலயும் செய்யலாம் நேரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம் யமகண்டத்தை தவிர்த்து விட்டு நல்ல நேரத்தில் இந்த பூஜையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி இந்த நாள்ல நாம் அன்னதானம் என்பதை கண்டிப்பாக செய்யணும் அது மறக்கவே கூடாது ஒருத்தருக்காவது அன்னைக்கு மதியம் நாம் அன்னதானம் செய்ய வேண்டும் இந்த விரதத்தின் மிக முக்கியமான விஷயமே அன்னதானம் தான் ஆக இந்த விரதத்தை இந்த கார்த்திகை மாதத்துல என்னென்னைக்கு நம்ம மேற்கொள்ளலாம்னா ஞாயிற்றுக்கிழமை அதாவது கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாலு ஞாயிற்றுக்கிழமை வருது இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி நான்காம் தேதி பதினோராம் தேதி இந்த நான்கு நாட்களிலேயும் இந்த விரதத்தை நாம் மேற்கொள்ளலாம் அதோட இன்னொரு சிறப்புக்குரிய நாளும் இருக்கு அது என்னன்னா கார்த்திகை மாத பௌர்ணமி பெரிய கார்த்திகை விரதம் இல்லையா தீப தன்னைக்கும் நாம் வந்து இந்த விரதத்தை இருக்கலாம் இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அம்மா உமா மகேஸ்வர விரதம் இருந்தா பதினாறு வருஷம் கழிச்சு அந்த விக்கிரகத்தை கொண்டு போய் குடுத்துரணும்னு சொல்றாங்களே இந்த விரதம் இருந்தாலும் அதே மாதிரிதான் நம்ம செய்யணுமா அப்படின்னா அப்படி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை தான் நான் எளிமையாக இந்த மாதங்கள்ல இது போல விரதம் இருந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நீங்க இந்த நாலு நாட்களும் தொடர்ந்து இந்த விரதத்தை இருக்கணுமா இல்ல ஒரு நாள் இருக்கணுமான்னு கேட்டா நாலு ஞாயிற்றுக்கிழமைகளும் இருப்பது விசேஷம் இதுல நான் வந்து ஆயிட்டேன் அப்படின்னா பூஜை அறைக்கு போகாமல் விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் அது உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து மன வைராகியத்தோடு உறுதியாக நம்பிக்கையோடு இந்த விரதத்தை இருந்தால் நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அன்யோன்யமான வாழ்க்கை பிரிந்தவர்கள் ஒன்று சேருதல் அப்படிங்கறது அனைத்துமே கிடைக்கும் இத பிரிந்தவங்க மட்டும்தான் இருக்கணுமா ஒன்னா இருக்கக்கூடிய கணவன் மனைவி எங்களுடைய இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இருக்கலாமா அப்படின்னு கேட்டா அதற்காகவும் இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் இன்னைக்கு இந்த பதிவுல உமா மகேஸ்வர விரதம் என்றால் என்ன இந்த விரதத்தை நாம் எவ்வாறு எடுக்கணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் விரிவாகவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த விரதம் எடுத்து முறைப்படி இந்த நாளை நாம் வழிபட்டோம் அப்படின்னா உமா மகேஸ்வரருடைய கருணையினால இல்லறம் நல்லறமாக அமையும் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க குறிப்பாக பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி உங்களுக்கு யாராவது தெரிந்தவங்க இருந்தால் அவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க அவர்கள் இணைந்து வாழ்ந்தால் அந்த புண்ணியத்தில் கொஞ்சம் உங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உடை பெறுவது திருமுருகா வள்ளல்வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையற்கரசி நன்றி வணக்கம்